ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக நம்மை சந்திக்க வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள் வந்து பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்று சொல்லி உலகம் முழுவதிலும் நினைவு வந்து ஆண்டவங்க நம்ம நன்றி செலுத்துகிறோம். பெந்தேகோஸ்தே நாள் என்றாலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. நான் அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் அவங்க கூடி இருந்தபொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய அசை உண்டாகினது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுதே மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் நம்ம உள்ளத்தை நிரப்புகிறதா இருக்கிறது. இந்த நாளில் அதை நம்ம நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல ஆவியில் நிரம்பி துவக்கும் முதல் முடிவு வரையும் பரிசுத்த ஆவியானவர்களாய் நிரப்பி ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். வேளை நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆதி நாட்களில் ஆண்டவரே, ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சீசர்கள் ஆண்டவரே, மேல் வீட்டு அறையில் ஆண்டவரே கூடி இருந்த பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். ஆண்டவரே, அந்த மகத்துவமான பலத்த கிரியை நீங்கள் நடப்பித்த தேவன் ஆண்டவரே, அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரை நீர் எங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் வெறுமை ஆண்டவரே, வெறுமை வெறுமை ஆண்டவரே. அப்போ அதே தேவன் இந்த நாட்களில் நீர் பலமா எங்க சபையில இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பாமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் எங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறார்களோ அந்த சபையில எல்லாம் தேவ நாம மகிமைப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உண்டாகணும். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையை நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், மகிமை, அபிஷேகம் ஒவ்வொருவரை நிறைக்கத்தக்கதாக ஆவியானவர் பலமாய் இறங்கி நீங்க கிரியை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறதான் ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிரப்புவீராக, நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், அபிஷேகம் நிறையட்டும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இதனால் பாடல் ஆராதனையில் தேவ மகிமை வெளிப்படட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு காணப்படட்டும். ஆண்டவரே, அபிஷேக வேளையில தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ செய்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, செய்தி கொடுக்கிற நம்முடைய ஊழியரை பயன்படுத்துவீராக, அபிஷேகிப்பீராக. வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறங்குவீராக. ஆண்டவரே, ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையும் ஆவியானவருடைய நிறைவு இருக்கட்டும். ஆண்டவரே, கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
அபிஷேகம் பண்ணுகிறார். ஹalleluya. இந்த பெந்தேகொஸ்தே நாளில் நிறைவு கூறுகிற இந்த நாள்ல நம்ம பாடி அவரை ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மை நிறைப்பதாக. ஹalleluya. அன்றைக்கு அப்போஸ்தல நாட்களில் பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்த அதே ஆண்டவர் இன்று நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். ஹalleluya. We serve a powerful God. Where the spirit of the Lord is, there is deliverance. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம இந்த வேளையில சேர்ந்து பாடுவோமோ? அந்த ஆவியை நீ ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க மேல, எங்க தேசத்தின் மேல ஊற்றி நீ சூழ்நிலையை எல்லாவற்றையும் மாற்றி போட நீ போதுமானவர். கரங்களை தட்டி சேர்ந்து பார்ப்பீங்களா எங்களோட?
அபிஷேக நாதனே அந்த நீச்சல் ஆழத்திற்குள்ளாக நீர் எங்களை நடத்துங்கப்பானு ஒரு வேண்டுதலோடு இந்த பாடலை சேர்ந்து பாட ஆசைப்படுகிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து
எங்கள் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஒவ்வொருவரும் கேப்பீங்களா எங்க மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைக்கட்டும் We praise you Jesus we need your anointing God We cannot live our life without your anointing or your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரும் கேப்பீங்களா நீங்க இருக்கிற இடத்துல எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. இன்றைக்கு தாகத்தோடு உம்மை நோக்கி கேட்கிற எங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உம்முடைய நதி எங்கள் மீது பாய்ந்து செல்வதாக புறாவை போல பனியை போல அக்கினியை போல நீர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் வழி நடத்தின தேவன் அதே மேகஸ்தம்பம் இன்றைக்கு எங்களை மூடட்டும் எங்களை மூடட்டும் ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலக Money, money.
ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை விலகாத மேகம் நீ இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சில அறிவிப்புகளை நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு காலை ஆராதனை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கு வாலிபர் ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படும். அதை பார்த்து நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை எங்களோடு கூட சேர்ந்து உயர்த்த உங்களை கேட்கிறோம். அதிகாலை ஜெபம் தினமும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜூம் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மாலை ஜெபம் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. அதில் பங்கு கொள்ளுங்கள். வாலிபர்கள் ஜெபம் புதன்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. அதிலேயும் பங்கு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை ஆண்களைக்கே ஜெபம் நடைபெறுகிறது ஜூம் மூலமாக. அதிலேயும் பங்கு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையின் இந்த நாளிலே உலகத்தில் இருக்கிற எல்லா பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களும் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிற இந்த பண்டிகைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பெந்தெகோஸ்தே பண்டிகை என்றாலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கினாரே, அதுவே எல்லாருக்கும் வரும், நினைவுக்கு வரும். உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சொப்பனங்களை தரிசனங்களை காண்பார்கள் என்று யோவேலில் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்னார், இப்பொழுது இங்கே நிற்கிறவர்களில் அநேகர் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதை காணும் முன்பு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார். இது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்போது அது அங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். அன்பானவர்களே, தூய ஆவியானவர் அவர் நித்தியமானவர், திருத்துவத்தில் ஒருவர், அவர் நித்தியமானவர், ஆழத்துவம் உடையவர். சிருஷ்டிப்பின் போது ஒழுங்கின்மையை அங்கே ஆண்டவர் ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்தினார், வெறுமையை நிறைவாக்கினார், இருளை வெளிச்சமாக்கினார் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். அதே விதமாக பழைய ஏற்பாட்டிலே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆவியானவர் அபிஷேகம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது? ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, இவர்கள் மேல் மாத்திரமே இருந்து அந்த ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஜனங்களுடைய நன்மைக்காக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்களுக்கு தந்திருந்தார்.
ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்து தன் ஜீவனை தந்தபடியினாலே உயிரோடு எழுந்தபடியினாலே இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ரேவன்ஹில் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்வார், எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்து விடாதே, எதை பெற்றாலும் பெறாவிட்டாலும் அபிஷேகத்தை பெறாமல் இராதே என்று சொல்லுவார். தூய ஆவியானவர் எல்லாருக்கும் வாக்களிக்கப்பட்டவர். நான் போகிறேன், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு தங்கியிருப்பார். என்றென்றைக்கும் நம்மளோடு தங்கியிருக்கிற ஆவியானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் குறிப்பிட்ட காரியத்தை செய்துவிட்டு ஆவியானவர் கடந்து போவார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்றென்றைக்கும் நம்மோடு நமக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர், உலகத்தில் அசுத்த ஆவிகள் நிறைய உண்டு, நம்முடைய தேவனுடைய ஆவியானவருடைய பெயர் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர் என்று யோவான் 14:26 வாசிக்கிறோம். யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர். யோவான் 15:26 பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவரும் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவருக்கு சோத்திரம். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், ஆண்டவருக்கு சோத்திரம். அப்போ பாவத்தை குறித்து சுவிசேஷங்கள், நீதியை குறித்து நிரூபங்கள், நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நீங்கள் வலது புறத்திலேயோ இடது புறத்திலேயோ சாயும்போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சோத்திரம் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை நடத்துகிறார். யோவான் 16:13 பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். யோவான் 16:6 ஸ்தோத்திரம், சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 2:10 பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து அறிகிறார். இன்னும் தேவ பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 4:1 பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். ரோமர் 8:27 பரிசுத்த ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமிச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இப்படி ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை தேற்றி ஆதரித்து போதித்து வழிநடத்துகிற ஆசீர்வாதங்களை அங்கே கணக்கில் அடங்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 4:6 ஸ்தோத்திரம், 4:6 பலத்தினாலும் அல்ல, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதர. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அவர் ஞானத்தை தருகிற ஆவியானவர், உணர்வை தருகிற ஆவியானவர், தெளிந்த புத்தியை தருகிற ஆவியானவர், ஜெயத்தை தருகிற ஆவியானவர், பரிசுத்தத்தை தருகிற ஆவியானவர். வாஞ்சையோடு கேட்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும் என்று எந்த மனிதன் கேட்டாலும் சரி, அவனுக்குள்ளே வந்து அவனை பாவத்தின் மேல் வல்லமையுள்ளவனாக, சாபத்தை மேற்கொள்கிறவனாக, சாட்சியுள்ள பரிசுத்தவானாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிற தூய ஆவியானவர் ஸ்தோத்திரம். அவர் கைகளை உயர்த்தி கத்துற சோதரம் பண்ணுவோமா. அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7:7 எழுதும்போது மாம்சத்தின் பலவீனங்களை குறித்து எழுதுகிறார்.
நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பார்கள் என்று இயலாமையை நிர்பந்தத்தை நான் சில காரியங்களை நான் என்ன செய்கிறேன். ஏழாவது அதிகாரம் ரோமர் 7:14 ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கும் போது ரோமர் 7:14 நமக்கு தந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அடுத்த வசனம் எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இன்றைக்கு எத்தனையோ உபதேசங்களை உலகத்தில் நம்ம கேட்டிருக்கலாம், இதை செய், இதை செய்யாதே, இப்படி இரு, இப்படி இருக்காதே என்றெல்லாம் கேட்டிருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் மனிதன் செய்யக்கூடாது என்று நினைக்கிறதை செய்து விடுகிறான், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாமல் போகிறான். இவைகள் இந்த ஸ்தோத்திரம் இந்த தடைகள் எப்படி வருகிறது? 7:18 ரோமர் 7:18 அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய மனிதன் விரும்புகிறான், ஆனால் அவனால் முடியவில்லை. உதாரணமாக ஒரு குடி பழக்கத்திலே அல்லது ஏதாவது லாகிரி வஸ்துக்களில் அடிமைப்பட்டிருக்கிற மனிதன் அதை விடத்தான் நினைக்கிறான், ஆனால் அவனால் விட முடியவில்லை. இன்னும் பரிசுத்தமடைய மனிதன் நினைக்கிறான், அவனால் பரிசுத்தமாக முடியவில்லை. புறம்பான சுத்திகரிப்பாகிய அந்த பரிசுத்தத்தை மனிதன் செயல்படுத்தலாம். உள்ளத்திலே இருக்கிற பாவத்திலிருந்து பரிசுத்தம் அடைவதற்கு மனிதன் நினைத்தாலும் அவனால் முடிகிறதில்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட தீமையான ஒரு பிரமாணம் இருக்கிறது. அங்கே அந்த ஞானி சொல்லுகிறான், பவுல் ஞானி சொல்லுகிறான், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட நிர்பந்தமான மனிதன் என்று சொல்லுகிறான். 8:18 ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி தான் மனிதன் நடக்கிறான், மாம்சத்தை மேற்கொள்ள பலதெல்லாம் இருக்கிறான். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கே ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படியானால் மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கின தீர்ப்பு உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று வாசிக்கிறோம். அதே ரோமர் 8:11 கிறிஸ்துவை அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ இந்த மரண சரீரம், மாம்ச சரீரம், இப்படிப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தி மறுரூபப்படுத்தி ஆண்டவர் நடத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய வல்லமை சோத்திர எல்லா மனிதனுக்கும் அவசியம், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அவசியம். இதை உலகம் அறியாமல் சில போலியான நபர்களிடத்தில், போலியான மனிதர்களிடத்தில், அவர்தான் பெரிய கடவுளுடைய வல்லமை உள்ளவர், அவர்தான் வல்லமையை மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறதை போல நினைத்து கொண்டு தங்கள் ஆஸ்திகளை, தங்கள் நம்பிக்கைகளை, தங்கள் வாழ்க்கைகளை வீணாக்கி கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கர்த்தர் சோதர அவனுடைய வல்லமையை அனுப்பி அவனை பரிசுத்தவானாய் மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க வெற்றியுள்ளவனாய் மாற்றி, பரிசுத்தவானாய் மாற்றி வெற்றி வாழ்க்கை வாழ வைக்க முடியும். அதையே ஆண்டவர் விரும்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த மாம்ச சுபாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தோத்திர சத்தியத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை எடுத்து வைக்கும்படிக்கு சொல்லுகிறேன். அதில் அந்த வசனங்களை கவனியுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம்.
பக்தனாகிய தாவீது ராஜா தாவீது அவன் தன்னுடைய கடைசி காலங்களில் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற நாட்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து அவனுக்கு சில காரியங்களை சொல்கிறான். நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலையும் புத்திமானாக இருக்கிறதற்கும் கத்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் 4வது வசனம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த ராஜா அவன் கடந்து போகும்போது அவன் எவ்விதமாய் சொல்லுகிறான், உனக்கு நிறைய ஆசை இருக்கிறது, உனக்கு இந்த அதிகாரம் வைத்திருக்கிறேன், உனக்கு இந்த பங்களாக்களை வைத்திருக்கிறேன், இந்த சொத்துக்களை வைத்திருக்கிறேன், ஆகவே இதை வைத்து கொண்டு நீ நன்றாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்றெல்லாம் அவன் சொல்லாமல் நன்றாக வாழ்வதற்கு சரியான காரியத்தை அங்கே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அங்கே ஸ்தோத்திரம் தன்னுடைய மகனுக்கு மகனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறான். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னும் மரணத்தின் நேரத்தில் அவன் கடைசியாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். கடைசியாக சொல்கிற வார்த்தைகளில் சில எச்சரிப்பாக அவன் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் செரியாவின் குமாரனாகிய யோவாப்பை குறித்து அங்கே சொல்லுகிறான். அவனை குறித்து 6வது வசனத்தில் சொல்கிறான், ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு என்று சொல்லுகிறான். யோவாப்பினுடைய தீமையை சொல்லி அவனை நீ நியாயம் செஞ்சிரு, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறான். இன்றும் 8வது வசனத்தில் சீமையை பற்றி சொல்லுகிறான். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை 9வது வசனத்தில் சொல்லுகிறான். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறக்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்று சொல்லுகிறான். அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த சீமையை தூசிக்கிறவன் கஷ்டமான சூழ்நிலையில் மனமடைந்து நொந்து தாவீது ராஜ்யபாரத்தை இழந்து காலில் செருப்பு இல்லாமல் வீட்டை இழந்து அவன் நிராகிறதையாக உயிருக்கு பயந்து தப்பி ஓடக்கூடிய சூழ்நிலையில் இந்த சீமையை அவனை மிகவும் வேதனைப்படுத்தி பலவிதமான தீமையான காரியங்களால் குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். ஆனால் மறுபடியும் அவன் வருகிறான், அவனுக்கு தவறு செய்யாதபடிக்கு அவன் சொல்லுகிறான். ஆனால் சாகும்போது என்ன சொல்கிறான்னா, அவன் நிறைய ஆகிலும் மகன்கிட்ட சொல்கிறான் சீமையை பற்றி, ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பாருங்களேன், மன்னிக்கிற மாதிரி வாயில் சொல்லிட்டு மனசில் மன்னிக்கலை, மன்னிக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சொன்னான், ஆனால் அதை மனசுலையே வச்சிருந்து சாகும்போது மகன்கிட்ட சொல்லிட்டு செத்து போயிட்டான். அல்லே லோயா. ஆகவே மன்னிக்கிறதா இருந்தால் நம்ம எப்படி மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னித்து மறந்துடணும், கை வைத்து கத்திர சோதனை பண்ணுவோமா அல்லையே லோயா. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது மாத்திரமே சாத்தியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இங்கே நல்ல காரியத்தையும் சொல்லுகிறான், நல்லது செய்ய வேண்டிய நபர்களுக்கும் சொல்லுகிறான். 7வது வசனத்தில் பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே 7வது வசனம் அவர்கள் உன் பந்தியில் சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக, உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் என்று சொல்லுகிறான். அல்லே லோயா. அவன் இந்த பரிசிலான் நல்லது செஞ்சவன் தாவீதுக்கு, அதையும் அவன் சாகும்போது சொல்லிட்டு சாகிறான், அவன் பிள்ளைகளுக்கு உன் பந்தியில் சாப்பிடட்டும் என்று சொல்லுகிறான். தாவீதினுடைய வீட்டை
பின்னாட்கள்ல சோத்திரம் இந்த பரிசுலாவுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டதான். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்ப நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். கை வைத்து கத்திருக்கு நன்றி சொல்லுங்க. சோத்திரம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்தை விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான். ஆவியின்படி ஆவியின் காரியங்களை நல்ல காரியங்களை விதைக்கும் போது நல்லதை ஸ்தோத்திரம் நம்ம அறுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நல்லதை விதைக்கிற நமக்கு இந்த பரிசிலாவுக்கு வந்தது மாதிரி தேவ பிள்ளைகளே நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் நன்மை பலனாக வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திர வேளையில் அங்கே கடைசி நாட்களில் அங்கே நடக்கிற அந்த காரியம், தாவீதினுடைய மரணத்துக்கு பின்பு நடக்கிற காரியம், 1:5 அதாவது மரணத்துக்கு முன்பு அது அந்த சூழ்நிலைகளில் நடக்கிற காரியம், ஆகியத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அப்போ இந்த தாவீதின் இன்னொரு மகனாகிய அதோனியா, இவன் தன்னைத்தானே உயர்த்துகிற ஒரு நபராக இருந்தான். தாவீது இறக்கிறதுக்குள்ள சீக்கிரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? ராஜாவாயிடணும். அவருக்கு அவர் முடியாமல் படுத்த படுக்கையில் கிடக்கிறார். ஆகவே நம்ம ராஜாவாகிவிட வேண்டும் என்று இவன் தன்னைத்தானே உயர்த்துகிற ஒரு சுபாவம் இவனுக்குள்ளே இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்னார், தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் இயேசு எவனும் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போதும் சொல்லுவார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அவர் வந்து தண்ணீரை எடுத்து சீடர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய இடுப்பில் இருந்த அந்த துணியாலே அவர்கள் கால்களை துடைத்து, இவ்வளோ பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவ்வளோ பெரிய தெய்வம் மனுஷனாக வந்து மனுஷனுடைய கால்களில் தூசிகளை அங்கே அவர் தண்ணீரால் கழுவி தன்னுடைய துணியால் அங்கே துடைக்கிறார்னு பார்க்குறோம். அவர்களெல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். பேதர் சொல்கிற, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நீங்கள் சொல்கிறீங்க என்னை ஆண்டவரும் போதகரும்னு சொல்கிறீங்க, நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் ஒருவர் ஒருவர் உங்கள் கால்களை கழுவ வேண்டும் என்பதை அங்கே உபதேசிக்கிறார். அதனுடைய உபதேசத்தின் மத்திய பொருள் தீம் என்ன என்று சொன்னால் மனத்தாழ்மையை கத்தர் அங்கே சொல்லுகிறார். கைகள் வைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம நம்மளை தாழ்த்த தாழ்த்த அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மை மென்மேலும் உயர்த்துவார். எந்தவித பெருமைக்கும் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருடைய பிள்ளைகள் யாரும் இடமளித்து விடக்கூடாது. எந்த மனிதனும் பெருமைக்கு இடமளிப்பதை கத்தர் விரும்பவே இல்லை. அல்லேலூயா. பெருமை புறப்படுகிற இடம் சாத்தானுடைய இருதயம் புறப்பட்ட இடம். ஆண்டவருக்கு சோத்திரம். பெருமையுள்ளவர்களுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தன்னைத்தானே உயர்த்துகிற இந்த சுபாவம், இந்த மாம்ச சுபாவம் அதோனியாவுக்குள் இருந்தது. ஆண்டவருக்கு சோத்திரம். இன்னும் 2:15 அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாக இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாக இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். எல்லாரும் அதோனியா தான் அடுத்து ராஜாவாகணும்னு விரும்பியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் விரும்பியிருக்காங்க. ஆனால் இயேசு, தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. விரும்பவில்லை. எல்லாரும் விரும்பினாலும் அவன் இந்த ராஜ்யத்தில் வந்து அவன் நிலைத்து விட அவனை வருவதற்கு முடியவில்லை, வருவதற்கு முடியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அங்கே அவனே சொல்லுகிறான், ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரால் கிடைத்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. சோத்திரம். கர்த்தர் யாரை நினைக்கிறாரோ
आलुगैक्कु स्तोत्रम् मक्कळै नडत्तुरदुक्कु कत्तर् कोंडु वर्रारु कैय वैत्तु कत्तरुक्कु नन्दि सोल्लुंगा सिल सरियिल्लाद नबर्गळैयुम् देवन् अनुमतिक्किरदु एदुक्कुन्ना इतमी सर आटा नहीं वरकूर लीडर्स यारूड़ा नमक नीडरे इनकी नम्बर तमिलनाटे कतर तंदर कई वे कतर के नंबर सुलूंग नमएल मिनिस्टर नक्षी कतर तंदर नक्षि वेणूं नम्बर एलो पल वर्डम जो पड़ो कतर बदल अली कई वे कतर के नंबर सुलूंग अलोया पांग आनाम राज्य भारम ताँडी என் சகோதரனுக்கு ஆயிற்று அது கத்தராலே அவருக்கு ஆயிற்று இப்படி இருந்தும் மறுபடியும் அபிசாக்க இவன் தனக்கு திருமணம் முடித்து கொடுக்கும்படிக்கு கேட்கிறான் ஏனென்றால் அந்த வழியிலாவது மறுபடியும் தான் ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் முடியுமா என்று அவன் அங்கே நினைக்கிறான் ஒரு தவறுன்னு அவன் செஞ்சிட்டான் தவறு செய்த பிறகும் ஸ்தோத்திரம் அங்கே அவனுக்கு வார்னிங் விடப்படுகிறது வார்னிங் விட்டாலும் ஸ்தோத்திரம் வாணிங் விட்டாலும் அவனுக்கு எத்தனையோ சலுகைகளை அவனுக்கு கொடுத்து விட்டாலும் கொடுத்து கொடுக்கப்பட்டாலும் அன்பு தேவருடைய பிள்ளைகளே அவன் இந்த நிலையில் இல்லை அதை காத்துக்கொள்ளலை ஆண்டவருக்கு தெரிஞ்சும் தப்பு செய்கிறவன் ஒரு சில தவறுகளை சில செய்யலாம் அறிஞ்சு செய்யலாம் அறியாமல் செய்யலாம் அறிஞ்சதும் நம்ம தெரியாமல் செஞ்சன்றதை உணர்ந்து அதை விட்டுட்டா நல்லது அல்லேலூயா சொல்லுவோமா ஆனால் தெரிஞ்சும் மறுபடியும் மறுபடியும் கெட்டு போகிறேன் பந்தியம் கட்டு அப்படின்னா அவன்கிட்ட போய் நம்ம எங்கன்னா என்ன பந்தியம் கட்டுறது அவனே கெட்டு போகிறேங்கான் அவன்கிட்ட போய் என்ன பந்தியம் கட்டுறது அவன் தெரிஞ்சும் செய்கிற தவறு ஏற்கனவே தன்னைத்தானே உயர்த்தினான் இதுலேயும் இவனுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது மறுபடியும் தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கு சோத்திரம் இவன் மறுபடியும் அந்த அபிசாக்க பெண் கேட்கறது நிமித்தம் மறுபடியும் தவறு செய்ய மறுபடியும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வழியைத்தான் பார்க்குறான் அங்கே பாருங்கள் இவனால் இந்த சுபாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரெண்டாவது அதிகாரம் 25வது வசனத்தில் ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான் இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் அல்லேலூயா அப்படியானால் இந்த தெரிஞ்சே தவறு செய்கிற சுபாவம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிற சுபாவம் இந்த மாம்ச சுபாவத்தில் பெனாயாவை சாலமோன் அனுப்புனா பெனாயா போய் அவன் போய் ஸ்தோத்திரம் இங்கே அதோனியா மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் இதே விதமாக பரிசுத்த ஆவியானவர் மாம்ச சுபாவத்தின் மேல் இறங்கும் போது மாம்ச சுபாவம் மாறி பரிசுத்த ஆவியின் சுபாவம் நமக்கு உண்டாகிறது கை வைத்து கத்திற்கு நன்றி சொல்வீர்களா ஆவியானவர் கூட இருக்கும்போது தான் நமக்கு ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் ஆவியின் சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்கு இருக்கும் அல்லேலூயா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான் இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் என்று அங்கே வாசிக்கிறோம் ஆகவே இந்த மாம்ச சுபாவத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்து இறங்குவதாக கையில் வைத்து கத்திற்கு நன்றி சொல்வீர்களா எந்த மாம்ச சுபாவம் எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை தூய ஆவியானுடைய வல்லமை வந்து இறங்கும் போது மாம்ச சுபாவம் மாறி ஆவியின் சுபாவம் நல்ல சுபாவம் உண்டாகிறது கத்திற்கு சோத்திரம் தெரிந்தே செய்கிற தவறுகள் இந்த ஏழியுடைய குடும்பத்தை பாருங்கள் ஏழி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்கவில்லை அனைவருடைய தவறு அதுதான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அதை விட்டுறது ஜெபத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துறதை விட்டுறது ஆலயத்திற்கு வர்றதை விட்டுறது இன்னும் சிலர் பிள்ளைகள்கிட்ட போய் ஊழியக்காரங்களை இதை இதெல்லாம் குறை பேசுறது இந்த குறை பேசுறது அவன் கேட்டான்னா அதுக்கப்புறம் அவன் திருந்துறதே கஷ்டம் உலகம் சரியில்லைன்னு சபைக்கு வந்திருக்கான் சபையில் வந்து போதகரை பார்க்குறான் விசுவாசிகளை பார்க்குறான் மூப்பர்களை பார்க்குறான் இங்கெல்லாம் நல்லா இருக்குது பரிசுத்தமாக இருக்குது நல்லா இருக்குன்னு இருக்கும்போது தேவையில்லாத குறைபாடுகளை குறைகளை சொல்லி கொண்டிருந்தால் அவன் இடறி போயிடுவான் அதுக்கப்புறம் அவனை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அன்பு தேவனுடைய பிள்ளை ஏழி தான் குடும்பத்தை சரியான விதத்தில் பிள்ளைகளை நடத்தலை அதனால் அவன் தள்ளப்பட்டான்னு பார்க்குறோம் தள்ளப்பட்டான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அதே மாதிரி இது தெரிஞ்சிருந்தும் சாமுவேலும் தெரியாமல் தான் பிள்ளைகளை கவனிக்கிறத கவனிக்க தவறிட்டார் இல்லையிலோயா ஆண்டவர் இயேசு அதனால தான் சொன்னார் உன் பிள்ளைகளிடத்தில் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் என்னை பற்றியே பேசு முக்கியமாக
ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிஞ்சிக்கிட வேண்டியது ஆண்டவரை பற்றி, அவருடைய வசனத்தை பற்றி, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய சுபாவத்தை குறித்து. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கையையும் நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் அவர்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே ஏழை தவறு செஞ்சான் தெரிஞ்சே சாமுவேலும் செஞ்சான். சாமுவேல் நல்லவன் தான், ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் தவறிட்டான். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மென்மேலும் துணை செய்வாராக. கையில் வைத்து கத்திர சோதர மனுமா, மென்மேலும் நமக்கு துணை செய்வாராக. நம்முடைய குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நிரம்பி காணப்படுவதாக. ஆவியின் சிந்தை, ஆவியின் செயல்பாடு, ஆவியின் கிரியை நமக்குள்ளே பலமாய் நிறைந்து காணப்படுவதாக. ஆண்டவருக்கு சோதரம். ரெண்டாவது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் அவனுடைய எதிரியை அழிக்கிறான். ரெண்டாவது அழிக்க வேண்டிய எதிரி யோவாப். அங்கே ஸ்தோத்திரம். யோவாப்பினுடைய தவறை தாவீது சொல்கிறான் பாருங்கள், அதே அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம். ஐந்தாவது வசனத்தில் செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் மேல் இரண்டு சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சைகளிலும் தன் கால்களில் இருந்த பாதரச்சையிலும் வடிய விட்டானே. அவன் சமாதான, சிலவனுங்களுக்கு சமாதானம் இருந்தால் பிடிக்காது, பொறுக்காது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா சண்டை பண்ணுறவங்க, தூண்டி விடுறவங்க, ட்விஸ்ட் பண்ணுறவங்க, தீமையை செய்கிறவங்க, இந்த தீமையான சுபாவம் தான் இந்த யோவாப்புக்குள் இருந்தது. அவன் நல்ல சமாதானமாக இருந்த சூழ்நிலையில் அப்னேரையும் அமாசாவையும் அவன் கொன்று போட்டான். இன்னும் பாருங்கள், 31வது வசனத்தில், அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி, இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. அல்லேலூயா. காரணமில்லாமல் அபாண்டமான இரத்தம் சிந்தப்பட்டால் அந்த நாடு சபிக்கப்படும், அந்த குடும்பம் சபிக்கப்படும், அந்த குடும்பம், அந்த 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 நாடு, அந்த ஊர், அந்த சாபத்துக்கு பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். அபாண்டமான காரியங்கள். ஆகவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபாதர் ஸ்டெயின்ஸ், அவர் வந்து, அவரும் அவருடைய மனைவி கிளாடிஸும் ரெண்டு மகன்கள், திமத்தி ஃபிலிப், இந்த ரெண்டு மகன்கள் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற நல்ல வசதி, வாய்ப்பு, நல்ல அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு அவர் இந்த நம்முடைய தேசத்தில் வந்து, நம்முடைய தேசத்துலேயும் குஷ்டரோகிகளுக்கு, குஷ்டரோகியை அவன் குடும்பத்தில் கூட வச்சுருக்க மாட்டாங்க. தாய் தேவைப்படுக்கு வந்தால் துரத்திக்கிட்டுருவான், எங்கேயாவது கொண்டு ஆர்ஃபனேஜில், எங்கேயோ தொழுநோயாளி இருக்கிற இடத்துல போய் சேர்த்துருவான், பிள்ளைகளுக்கு வந்தால் சேர்த்துருவான் மனுஷன். ஆனால் அப்படிப்பட்ட குஷ்டரோகியை கூட தான் கையால் தொட்டு அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று கையால் அவனுக்கு பணிவிடை செய்து அவன் சுகமாக வேண்டும் என்று மருத்துவம் செய்த நல்ல ஒரு ஸ்தோத்திர கிறிஸ்துவின் அன்போடு செயல்பட்ட நபர். அவரையும் அவருடைய ரெண்டு மகன்களையும் கதற கதற உயிரோடு கொன்னானுகளே, அது எவ்வளோ பெரிய பாவம், அது ஒரு சாபம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இரத்த பழிகள் நம்முடைய தேசத்தில் இரத்த பழிகள் இல்லாமல் காக்கப்படுவதாக. அந்த அநியாயமான இரத்தம், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தனா அது சாபமாக மாறிடும், அதுக்கு பதில் சொல்லணும். அதை தான் யோவாப் செய்தான். அந்த மாதிரி தவறை தான், சமாதானமாக இருந்த நேரத்தில் அப்னேருக்கும் அமாசாவுக்கும் அவன் செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே, அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில் யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, எதையாவது கலவரம் பண்ணணும், தூண்டி விடணும், ஏதாவது வன்முறை ஈடுபடணும், மக்கள் யாரும் நல்லா இருக்கக்கூடாது, இப்படியே தான் சிலவனுக்கு அந்த புத்தி கிடக்கும். இதை அவன் சொல்லும்போது கேட்கிற மக்கள் உணர வேண்டும். கையை வைத்து கத்துற சோதரம் பண்ணுங்க. இவன் யார், இவன் என்ன நோக்கம், எதுக்காக சொல்கிறான், இதை தூண்டி விட்டுட்டு இவன் வீட்டில் இருப்பான், நம்ம செயல்பட்டுட்டு. அதான் இப்படி சிக்கின சில நபர்கள் சொல்லுகிற சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம்.
ஐயோ எங்களை பயன்படுத்தி எங்க மேல நிறைய கேஸ் இருக்கு எங்களை கொண்டு போய் இப்படி சிக்க வச்சிட்டானுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்க்குறோம். ஜாக்கிரதை, கையை உயர்த்தி கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆனாலும் யோவாப்பனுடைய பாவம் இன்னும் 28வது வசனத்தில் இந்த பாவத்துக்கு அவன் இங்கே சொல்லுகிறான். 34லையும் பார்க்குறோம், இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாப்புடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததிக்கும் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்துக்கும் என்றென்றைக்கும் கத்தராலே சமாதானம் உண்டாகவும் கடவது என்றான். அல்லேலூயா. அப்போ அவன் இரத்தப்பழி, யோவாப் செஞ்ச இரத்தப்பழி, அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு நீதி கிடச்சி ஆகணும், செஞ்சு ஆகணும், நியாயம் செஞ்சு ஆகணும். அந்த நியாயத்தை தான் அங்கே ஸ்தோத்திரம் சொல்லப்பட, அதாவது ஸ்தோத்திரம் 34வது வசனத்தில் பாருங்கள், 34ல் அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா, இவன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. பெனாயா அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா. இந்த தீமையான சுபாவம், சமாதானத்தை கெடுக்கிற சுபாவம், இனி 28வது வசனத்தில் பாருங்கள், 2வது அதிகாரம் 28ல் நடந்த இந்த செய்தி யோவாப்புக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோம் பக்கம் சாயாதவனாக இருந்தும் அதோனியாவின் பக்கம் பட்சம் சாய்ந்திருந்தான். அப்சலோம் தீமை செஞ்சபோது அது தீமை அவன் கூட சேரக்கூடாதுன்னு எண்ணியிருந்தான். ஆனால் இப்போ அதோனியா செய்கிறான். அதோனியா செய்யும்போது அதோனியா பக்கம் இவன் சேர்ந்துக்கிட்டான். இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தில் சரியாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் சரியில்லை. இல்லையா சொல்லுங்கள். ஒரு ஹோட்டலில் ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணவு அருந்தி முடித்து விட்டு பார்சலை சொல்லுகிறார்கள். பார்சல் அவர்கள் கட்டி கொடுக்கிறார்கள். பார்சலை வாங்கி கொண்டு அவர்கள் இருவரும் போய்விட்டார்கள். பார்சல் சாப்பாடு என்று சொல்லி அதை பிரித்து பார்த்தபோது உள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது. அவர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். வேகமாக மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வந்து, ஐயா நாங்கள் பார்சல் சாப்பாடு கேட்டிருந்தோம், ஆனால் இப்படி கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது, இது எங்களுடைய பணம் இல்லை, நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அவங்க பேங்க்குக்கு இந்த ஹோட்டல் ஓனர் கொடுக்கறதுக்காக வைத்திருந்த பணம் தெரியாமல் அந்த பார்சல் இவங்க கையில் போயிட்டு அதை கொண்டு வந்து அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஹோட்டல் ஓனருக்கு ஆச்சரியம், சந்தோஷம், இவ்வளவு பணத்தை, இவ்வளவு பெரிய தொகையை இவங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே, இவங்களை நம்ம ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு, ட்விட்டரில் போட்டு இவங்களை நம்மளை நல்லா இவங்களை பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு ரெண்டு பேரை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க சொன்னால் ரெண்டு பேரும் ஃபோட்டோவுக்கு வரமாட்டிக்காங்க. இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, வேணாங்கிறாங்க, தயவு செய்து வேணாங்கிறாங்க. விளம்பரத்தையே விரும்பாதவங்க போல நினச்சா அப்புறம்தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் கிடையாது. விளங்குச்சா? அல்லேலூயா. அவங்க ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் உண்மையாக இல்லை. அந்த அக்கிரமம் தான் யோவாப் செஞ்சது. அப்சலோம் பக்கம் சேராதவனாக இருந்தாலும் அவன் அதோனியா பக்கம் சேர்ந்திருந்தான். இப்படிப்பட்ட தீமையான இருமணமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன், மதில் மேல் போனையாக. இந்த தீய சுபாவங்கள் போகணும்னா பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான் சாலமோன். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். கையில் வைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆகவே பெனாயாவாகிய பரிசுத்த ஆவியானவர் சோத்திர வல்லமை, அபிஷேகம், வல்லமை நமக்குள் இறங்கும் போது இந்த தீய சுபாவங்கள் மனிதனுக்குள் இருந்து அகன்று போய்விடும், நல்ல சுபாவங்கள் உண்டாகும். கையில் வைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம். 3வது அழிக்க வேண்டிய அந்த விரோதி சீமேயே இவன் ஏற்கனவே தாவீதை நிந்தித்து தூசித்திருந்தான். இப்படிப்பட்ட நிந்தித்த இந்த தாவீது தூசிக்கப்பட்டிருந்தவனுக்கு, ஆனால் இவன் மோசமான நபர் என்பதை தாவீது ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு வார்னிங் சோத்திரம் சாலமோன் நாங்கள் அவனுக்கு கொடுக்குறான். 36வது வசனத்தில் பாருங்கள், பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து, அதாவது சாலமோன் சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி,
நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. சீமேயும் மோசமானவன் தெரியும், அவன் தூசிக்கிறவன், அவன் இடக்கு பண்ணுறவன், அவன் தீமை செய்கிறவன். இவனுக்கு ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டை கொடுக்கணும், இவனுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும். ஹவுஸ் அரெஸ்ட்டை பண்ணி வச்சா சொல்கிறேன், அங்கே தானே குடியிரு, நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். சில காரியங்களுக்கு தேவன் உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு எச்சரிப்பு, அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்து ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது. நீ அவசரஸ்தா இருக்கணும், நீ வெளியே போய் கீதரோ நாட்டை இப்போ கடந்துடக்கூடாது, நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள். சீமைய ராஜாவை பார்த்து அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமையை அநேக நாள் எருசலேமிலே இருந்தான். 3 வருடம் சென்ற போது சீமையின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்துக்கு ஓடி போனார்கள். உன் வேலைக்காரர் காத்தூரில் இருக்கிறார்கள் என்று சீமைக்கு அறிவித்தார்கள். உன் வேலைக்காரங்க ஓடி போயிட்டாங்க, காத்தூருக்கு போயிட்டாங்க, கோலியாத்தூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹவுஸ் அரசில் இருக்கணும்னு சொன்னவன் சில வருடமாக அப்படியே இருந்தவன் இப்போ அதை எண்ணாத படிக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்கிறான் பாருங்க, 40வது வசனத்தில், அப்பொழுது சீமையை எழுந்து தன் கழுதையின் மேல் சேனை வைத்து தன் வேலைக்காரரை தேட காத்தூரில் இருக்கிற ஆகீசின் இடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமையை போய் தன் வேலைக்காரரை காத்தூரிலிருந்து கொண்டு வந்தான். அல்லே லோயா. அப்போ இவன் வேலைக்கு இருக்கிற மற்ற வேலைக்காரங்களை அழைத்து நான் அந்த மாதிரி அங்கே போகிறேன், காத்தூரில் அந்த 2 வேலைக்காரங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, ராஜாவுக்கு தெரியக்கூடாது, என்னைய ஹவுஸ் அரெஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்க சொல்லியிருக்காரு, தெரியக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து கொடுங்க, எடுத்து வச்சு நான் போய்க்கிடுதேன். அப்படி கேட்கல, போய்க்கலன்னு கேட்கல. இவன் என்ன கேட்டான் தெரியுமா, யாருக்கும் தெரியாமல் அதில் அவனாகவே அதை மறைச்சி அதை குதிரைக்கெல்லாம் அந்த உணவுகளையெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவன் என்ன செய்கிறான், தொடர்ந்து அவன் போவதற்கு முயற்சி செய்கிறான். ஸ்தோத்திரம். சீமையே 14வது வசனத்தில் சீமையை எருசலேமிலிருந்து காத்தூருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது. அல்ல இல்லையா, சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அல்ல இலோயா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே கிடையாது. அல்ல இலோயா, பாவங்களை மன்னிக்கிறவர் தான். வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பலை. அவருக்கு முன்னாடி எதையுமே மறைக்க முடியாது. ஸ்தோத்திரம். எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, ஆனால் தவறுகளை, ஆமாம் நானும் இந்த ரெண்டகமான ஒரு சூழ்நிலை இருக்குது, தூண்டி விடுற ஒரு சூழ்நிலை இருக்குது, குறை சொல்லி தெரிகிற ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்படிப்பட்ட குறை சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குது, குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சுபாவம் இருக்கிறது, இப்படிப்பட்ட இருமணமுள்ள ஒரு சுபாவம் இருக்கிறது. ஒரு காரியத்தில் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு காரியத்தில் நான் நல்லா இல்லை, அதனால் என் குடும்பம் கஷ்டப்படுகிறது, என் குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாத குறைவுக்கு நானே காரணமாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவரிடத்திலே அதை சொல்லிவிட வேண்டும். கையை வைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது இரக்கம் கிடைக்கும். ஆனால் இங்கே சீமையை அப்படி இல்லை, தன்னுடைய தவறுகளை அவன் மறைச்சிக்கிட்டான். அவனுடைய சோத்திரம் தூத்துக்கிற சுபாவம், அவனுடைய ரகசிய பாவம், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை கீழ்ப்படியாமை அவன் மறைச்சிக்கிட்டான். மறைச்சி இப்போ அதை மீறி நடந்தான். இப்போது ராஜா சீ 42வது வசனத்தில் ராஜா சீமையை அழைப்பித்து நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளில் சாகவே சாவாய் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கத்தராலே ஆணையிட செய்து உனக்கு திடசாட்சியாக சொல்லியிருக்க அதற்கு நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று நீ சொல்லவில்லையா? 43வது வசனத்தில் நீ கத்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனது என்ன?
என்று சொல்லி 46வது வசனத்தில் ராஜா யோதாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது. கையில் வைத்து கத்திர சோதரம் பண்ணுவோமா? அவன் போய் ஸ்தோத்திரம் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். இந்த பெனாயாவாகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும்போது இந்த கெட்ட சுபாவம்லாம் அழிஞ்சு போயிடும். கையை வைத்து கத்திருக்க நன்றி சொல்லுங்கள். உலகத்தில் இப்படி கெட்ட சுபாவம் படைத்த மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே? ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அந்த சுபாவங்கள்லாம் எப்பொழுதும் மாறும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியின் பலத்தினால தான் இந்த தீய சுபாவங்கள்லாம் மாறி நல்ல சுபாவங்கள் நல்ல கனிகள் உண்டாகும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது தீமையான காரியங்கள் இருந்ததானால் இன்னும் ஆவியின் நிறைவில் ஆண்டவரை உம்முடைய வல்லமையை உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும். ஸ்தோத்திரம். தாவீது கிடந்த பராக்கிரமசாலிகளுக்கெல்லாம் மேலே ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அதிகாரியாக பெனாயா காணப்பட்டான். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கைகளை வைத்து கத்திர சோதனம் பண்ணுவோமா? ஆகவே தூய ஆவியானவர் நமக்குள் வல்லமையாக வந்து இறங்கும் போது இந்த தீய சுபாவங்கள் சுட்டரிக்கப்படும். நல்ல கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளாக வளர்ந்து பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அப்படி தேவை? கையை வைத்து கத்திர சோதனம் பண்ணுவோமா? ஆமேன். வெளியில் இருக்கிற இந்த யோவாப்பை போல, இந்த சீமையை போல, இந்த அதோனியாவை போல, நீங்களாம் தங்கமானவங்க, உங்களை எனக்கு தெரியாதா என்ன? இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு தேவ பிள்ளைகளை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவங்க மனம் திரும்பணும். இவங்களுக்கு அந்த பரிசுத்தாவியின் பலன் இவங்களுக்கு தரணும். ஆண்டவரே இவங்க நல்ல சாட்சியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று நடக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சத்தமாக சோத்திரம் பண்ணுவோமா? அல்ல இல்லையா? ஆண்டவருக்கு சோத்திரம். கத்தர் அவிதமாக சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலையும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே. நம்மை சாட்சிகளாக இருக்க வைக்கிறவர், இயேசுக்காய் கனி கொடுக்க வைக்கிறவர், வரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறவர், இந்த உலகத்திலே விசேஷித்த நிலைமையிலே நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர், இயேசுவை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கையில் வைத்து கத்திர சோதனம் பண்ணுமா? அவர் என்றென்றைக்கு நமக்குள்ளே தங்கி இருந்து வாசம் பண்ணுகிறவர். எந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்த ஆவியானவரை எப்போதும் பெற்றிருக்கிற சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு இருந்த அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் சிலுவை புண்ணியத்தின் மூலம் நம்ம எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை கத்தர் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள் வந்தபோது நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாய் மாறிவிட்டது. அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு நேராக மனத்தாழ்மையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் பரிசுத்தமும் உண்மையும் நேர்மையும் மான நல்ல சுபாவங்களை நமக்குள்ளே ஆண்டவர் வளர்க்க செய்து கொண்டே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இறங்கி வந்தவர். இந்த நாட்களில் உங்கள் மேலே நம்ம மேலே இன்னும் அவருடைய வல்லமையை கொடுக்க அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த அபிஷேகமே நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே மிகவும் வித்தியாசமாக மாற்றிவிட்டது. சோத்திரம். இன்னும் அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லும்போது அந்த சின்னராக வரும். அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து என்று சொல்லும்போது அந்த பெரியனராக வரும். நிறைஞ்சு இருக்கிற சோத்திர அனுபவத்தை கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதற்காகவே ஆண்டவர் ஆவியின் வல்லமையை, ஆவியின் வரங்களில் ஒன்றாகிய அந்நிய பாஷை அடையாளத்தையும் அந்நிய பாஷையும் கத்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்நிய பாஷையில் பேச பேச இன்னும் தேவனுடைய வல்லமை நமக்கு பெருகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையை நமக்கு தந்து சாட்சியாக கத்தர் நம்மை நிறுத்துகிறார். ஆமென். பரிசுத்தாவியை பெறாதவர்களுக்கு இன்னும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதர, யாராவது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். சோதர, இயேசுவே எனக்கு பரிசுத்தாவியை தாரும் என்று நீங்களும் வேண்டும் போது பரிசுத்த ஆவியை தருவார். அவர் உங்களுக்குள்ளே வந்தபோது தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையே வித்தியாசமாக மாறிடும்.
பரிசுத்தமோ தைரியமோ வல்லமையும் நல்ல பண்புகளும் இயேசுக்காக வாழ்கிற சூழ்நிலையும் நல்ல சாட்சியாக இருக்கிற சாட்சி பகருகிற அந்த நிலைமையும் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே பெருகி சோத்திரம் காணப்படும். ஆகவே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுவீர்களா? ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த குறைவான இந்த சீமையை போல சுபாவங்கள், அதோனியாவை போன்ற சுபாவங்கள், யோவா போய் போன்ற சுபாவங்கள் ஏதானும் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் கண்களை மூடி ஆவியானவரே என்னை அந்த சுபாவத்திலிருந்து விடுதலையாக்கும், அதிலிருந்து விடுபட இன்றைக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய திருச்சபையின், என்னுடைய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒருபோதும் நான் தடையாக இருக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலாக இருக்க என் மேல் தூய் ஆவியின் வல்லமையை தாருமாண்டவரே. அந்த வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே பலமாக இறங்க மாண்டவரே. இந்த தீய சுபாவங்கள் ஆண்டவரே மறைந்து போகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே தீய சுபாவங்கள், குறைவான காரியங்கள் ஆண்டவரே எது இருக்குமானாலும் இன்றைக்கு பலிபீடத்திலே நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். பலிபீடத்தின் கொம்பை பிடித்ததை போல நான் ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்திலே என் தீமையான காரியங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். அவைகள் இன்றோடு சுட்டரிக்கப்படுவதாக. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இன்னும் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே என்று கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. எழுந்து நின்று கண்களை மூடி எழுந்து நின்று வீட்டில் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று நீங்க எங்க இருந்தாலும் எழுந்து நின்று ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து கேட்டுக்கொண்டே இருங்க. பரிசுத்தாவியை பெறாதவங்களும் ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியை தாங்க, ஆண்டவரே தூய ஆவியானவர் எனக்குள்ளே வாங்கன்னு கெஞ்சுகிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வல்லமை எனக்கு தாரும், அபிஷேக தைல என் மேல ஊற்றப்படட்டும். குற்றம் குறைகள் அறிந்து அறியாமலும் நான் செய்த பாவங்களை எனக்கு தயவாய் மன்னிப்பீராக என்று கெஞ்சுங்க, கெஞ்சுங்க, கெஞ்சு ஜெபம் பண்ணுங்க. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தாவியின் வல்லமையை தாங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். நீங்கள் கேட்கும் போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம். ஆகவே தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தேவனே பரிசுத்த ஆவியானவரே இன்னும் எங்களை நிரப்ப மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் தூய் ஆவியானுடைய வல்லமை பலமாக இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையை எல்லாருக்குள்ளும் நிரப்ப மாட்டவரே, நிரப்ப மாட்டவரே. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் பெருகட்டும், குறைவான சுபாவங்கள் அழிக்கப்படட்டும், குறைவான சுபாவங்கள் கொல்லப்படட்டும், நல்ல சுபாவங்கள் எங்களுக்குள்ளே வளரட்டும் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளேயும் திவ்ய சுபாவம் வளர தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. பரிசுத்தாவியை பெறாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன், பரிசுத்தாவியின் வல்லமை எல்லாருக்குள்ளே இறங்கி வருவதாக. ஆவியானவரே நிரப்புமப்பா, நிரப்பும் ஆவியானவரே. நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவன் அல்லவா? வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிறைவாய் கர்த்தர் தருவாராக, வல்லமையை கர்த்தர் நிறைவாய் தருவாராக. ஆசீர்வதியம் பலப்படுத்தி நடத்தும் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். கைகளை வையத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரம் கைகளை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை, கர்த்தர் தர பாஷைகளை வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடர்ந்து உங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஆமேன். சோத்திரம். ஒன்னு ராஜாக்கள் 4:4 வாசிக்கும் போது பெனாயா படை தலைவனாக இருந்தான். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கும் தலைவராக இருக்க ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுப்போமாக. தூய ஆவியானவரே என் வாழ்க்கை முழுவதற்கும், என் தொழிலுக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் நிகழ்காலத்துக்கு, எதிர்காலத்துக்கு, என் ஊழியத்துக்கு, அத்தனைக்கும் ஆண்டவரே நீரே தலைவராக இருக்க வேண்டும். சொல்கிறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரே எனக்கு தலைவராக இருந்து ஆளுகை செய்து நடத்த வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பெந்தகோஸ்தே பண்டிகை அன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவரை பாடும்போது ஆவியானவர் நமக்குள்ள பலமாக இறங்கி அவருடைய வல்லமையை நமக்குள்ள அதிகமாய் கொடுக்க அவர் வல்லவர். ஆமேன்.
கைய உயர்த்தி கத்திர தோத்திரம் பண்ணுங்க கைகளை உயர்த்தி ஆமென் சேர்ந்து பாடுவோமா எல்லாரும் வல்லமையை தேவனே நிறைவாய் தந்து சத்துரு வெட்கப்பட்டு போவானாக பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இன்னுமாக தேவனே இந்த வியாதியில கஷ்டப்படுற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எவ்வளவு வேதனையோடு எங்க நாட்டில் மறிச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா எவ்வளவு கஷ்டமா செத்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஐயா இறக்கமா இருங்க ஆவியானவரே இறக்கமா இருங்க இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே இந்த நோய் தொற்று முடிவுக்கு கொண்டு வாங்க ஆஸ்பத்திரிகளில் எவ்வளவு வேதனை ஆண்டவரே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவரே பயமும் திகிலும் பிடித்த சூழ்நிலை மாத்துங்க ஆண்டவரே கண்ணீர் எல்லாத்தையும் மாற்றி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி தேற்றவாளன் ஆறுதல் படுத்தி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நோயை முற்றிலும் அகற்றி நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தாங்க ஆவியானவரே ஜலத்தின் மேல அசைவாடி ஆவியானவர் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வீடுகள்ல அசைவாடுவாராக அசைவாடுவாராக இந்த வியாதிகள் மறையட்டும் சுகவீனங்கள் மறையட்டும் அந்த கொரோனா வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் அதற்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற தீ ஆவிகளுடைய சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் தேவனுடைய வல்லமை எல்லாருக்குள்ளே இறங்கி நல்ல சுகத்தை கொடுத்து காப்பாத்துங்கப்பா தைரியப்படுத்துங்க பயப்படாதே நான் உனக்கு துணை செய்றேன்னு சொன்னீங்களே
பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்களே எங்கள் மக்கள் எல்லாரையும் பாதுகாக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் அரசாங்க ஆண்டவரும் முதலமைச்சரும் ஆண்டவரே மற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆண்டவரே சோத்திரம் காவல்துறை அதிகாரிகளும் ஆண்டவரே சோத்திர டாக்டர்களும் நர்ஸ்களும் மெடிக்கல் துறையை சேர்ந்தவர்களும் துப்புரவு துறையை சேர்ந்தவர்களும் மற்ற அதிகாரிகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே வாய்க்கட்டும் சீக்கிரத்தில் இதில் ஒரு நல்ல ஒரு சுகத்தை விடுதலையை தந்து எங்கள் நாட்டை ஆசீர்வதிக்க இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர ஆதரித்து நடத்த ஜெபிக்கிறோம் எல்லாரையும் காத்துக்கொள்ளும் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசியாதவர்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக கர்த்தர் காப்பாற்றுவாராக நீ ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வேளையில் நம்ம நல்ல செய்தி கேட்டோம் இந்த பெந்தேகோஸ்தே நாட்டில் ஆண்டவர் நல்ல செய்தியை நமக்கு கொடுத்தார் சில மூன்று மனிதர்களை குறித்து நம்ம பார்த்தோம் சிமேயி யோவாப் அதோனியா இவர்கள் மூன்று பேருடைய சுபாவத்தை குறித்து நம்ம பார்த்தோம் பெனாயா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்தோம் பெனாயாவுக்கு அடையாளமாக இந்த நாளில் அப்படிப்பட்ட தீய சுபாவத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவித்து பரிசுத்த ஆவியினால் நம்ம எல்லாரையும் நம்ம நிரப்பியிருக்கிறார் விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் நல்லவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பெனாயா அந்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது முடிவு வரையும் அதை காத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபித்து ஆவியானவர் நம்ம விட்டு ஒரு நிமிஷம் கூட விட்டுறக்கூடாது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நடத்த தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த பிதாவே இந்த நாளில் இன்னைக்கு கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு தீய சுபாவங்கள் ஆண்டவரே யாருக்குள்ளே காணப்படக்கூடாது ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவர் அந்த தீய சுபாவங்கள் ஒருவேளை ஆண்டவரே யாருக்காவது இருந்திருந்தா அதெல்லாம் நீங்கள் முறியடித்ததுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அந்த நாளில் செய்தியை கேட்டு அந்த புதிய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அதை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து இந்த தீய சுபாவங்கள் எதுவும் யாரையும் தொடாதபடி ஆண்டவரே கர்த்தர் கூடவே இருந்து நல்ல கிருபைகளை கொடுத்து நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நல்ல சுபாவங்களை கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இப்போ மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரப்பப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படணும் ஆண்டவரே ஆவியிலே அனலாயிருங்கள் வசனத்தின்படி ஆண்டவரே எப்பொழுதும் ஆவிக்குரியவர்களாக நாங்கள் ஆவியில் ஆண்டவரே நிரம்பினவர்களாய் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக பரிசுத்த ஆவியானவர் கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருந்து நீங்க நடத்துவீராக உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சகல துதி கனம் மகிமை எல்லாம் உம்மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் ஆண்டவர் இயேசுவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்